எப்பமாவது இந்த பீடி சிகரெட் உண்டு, பீடி சிகரெட் அதை எப்போ அடிக்க மாட்டான், எப்போ தண்ணி அடித்தா தான் அடி. ஆனால் அந்த ஏமாத்துறவங்க, அடுத்தவன் ஆட்டையை போடணும்னு இருக்கவங்க, பச்சையாக பொய் சொல்கிறவங்க, நம்மளை சுற்றி எப்படி ஸ்ட்ராங்கான உறவுகள் வச்சுக்கிடுது அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பேசும். முதலிருந்தே நீங்கள் பிளான் பண்ணுங்கள் எப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான உறவுகள் நம்ம உருவாக்கும் அப்படின்னு. இல்லைனா என்னாகும் அப்படின்னா, போக போக நிறைய உறவுகள் இருக்குன்னு நினைப்பீங்க, பட் உங்களை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க, அது ஒரு பெரிய ஏமாற்றம். அப்புறம் வந்து டைலாக் எடுத்து நண்பனை நம்பக்கூடாது, அவனை நம்பக்கூடாது, இவனை நம்பக்கூடாது, அந்த மாதிரி டைலாக் அடிக்கக்கூடாது. முதலே சரியான நாளாக தப்பா நாளெலாம் சேர்த்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பிறகு வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்காது. புது வந்து நிறைய கரேஜ் இருக்கணும். ரெண்டாவது நிறைய பேர் காசிப் பண்ணுவாங்க, இங்கே ஒன்று கேட்டு அங்கே ஒன்று கேட்டு நிறைய காசிப்பு பண்ணுவாங்க. இவங்க வந்து ரியல் நண்பர்களாக இருக்க முடியாது. சரியா, காசிப் என்ன சொல்லுவாங்க, ஊர் புரளி பேசுகிறது, இந்த மாதிரி நம்மகிட்ட கேட்டுட்டு வெளியே பேசுவாங்க. வெளியே இவங்கெல்லாம் ரொம்ப ரியல் நண்பராக இருக்கவே முடியாது, ரியல் நண்பியாக இருக்க முடியாது. பொதுவாக லேடிஸ் கிட்ட அந்த குணம் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும், ஒருத்தர் ஒருத்தரை புரளி பேசுகிறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. இவங்க இந்த மாதிரி உங்கள் உறவுகளில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள உடனே தூரம் வச்சுருங்க. ஏன்னா புரளி பேசுகிறவங்க யாரும் உங்களோட டீப் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவே முடியாது. சரியா, ஒன்று. ரெண்டாவது அப்படின்னு ஓடி போயிடுவாங்க. எங்கேயாவது ஒரு சின்ன பிரச்சனை வச்சேன்னா ஊர் பண்ணாங்க, அதுக்குன்னு அடிக்கடி பிரச்சனை உண்டு பண்ணணும், உண்டு பண்ணி இந்த பிரச்சனை இவங்க நம்ம கூட இருக்காங்களா அப்படின்னு பண்ணணும். இது ஏன் எப்போ பண்ணணும் அப்படின்னா, உண்மையில பிரச்சனை வரும்போது அவங்க கூட இருக்காங்களா அப்படின்னு தெரியணும். நிறைய பேர் நான் வந்து பிளாக் பண்ணியிருக்கேன், அதனால கிட்டத்த போட்டு திட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு தனியாக மெசேஜ் எனக்கு கொஞ்சம் அன்பிளாக் பண்ணிருங்க அப்படிம்பாங்க. நான் வந்து பருப்புன்னு சொல்ல வரல, ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளை சுற்றி இருக்க உறவுகள் நம்ம மேலே எவ்வளவு உயிராக இருக்காங்க, பாசமாக இருக்காங்கன்னு பார்க்கணும். ஹா, சும்மா இருக்க மாட்டாங்க, நம்மளும் அந்த மாதிரி அவங்க கூட இருக்கணும். ஆனால் டெஸ்ட் பண்ணது என்னென்னா, நம்ம தான் பாசமாக இருக்காங்களா, அவங்களும் பாசமாக இருக்காங்களா, அப்பப்போ ஊதி 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 செக் பண்ணி போனோம் அப்படின்னா, வாழ்க்கையில் எப்போ கடைசி வரைக்கும் நம்ம அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான உறவுகளை நம்ம கூட வச்சுட்டு போகலாம். இது தெரியாமல் ஒரு பிரம்மையில் வாழ்ந்தோம் அப்படின்னா, அண்ணன் என்னடா தம்பி என்னடான்னு டைலாக் அடிச்சுட்டு பாட்டு பிடிச்சி போக வேண்டியதான். ஸோ அப்பப்போ தீயை கொளுத்தி போடுங்க, அப்பப்போ பிரச்சனை பண்ணுங்கள், அப்பப்போ சில விஷயங்களில் நடத்தி காட்டுமோ, அதுக்கப்புறமா அந்த உறவுகள் உங்கள் கூட இருக்காங்கிறது உடல் உள்ள செக் பண்ணுங்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்கே நாளும் நிம்மதியாக இருக்கலாம், எங்கே நாளும் தளர்ந்து இருக்கலாம், எங்கே நாளும் உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் முதலே அதை செக் பண்ணி கொண்டு வரணும். என்கிட்ட வந்து யாராவது கேட்டு நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன் சார், எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது, இன்னும் நான் ரொம்ப நீங்கள் பேசுனது எனக்கு ரொம்ப வருத்தமாகி போச்சு அப்படியா, வெரி குட், இன்னும் பயங்கரமாக பேசுவேன், அப்படி தான் நான் பேசுவேன், அவ்யூ ஐயோ ஐ எம் சாரி, ஐ நான் உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன், இந்த டைலாக் நான் பேசுறது கிடையாது. ஏன்னா நம்ம கூட இருக்கிற உறவுகள் வந்து கொடூரமான உறவுகளாக இருக்கணும். நீங்கள் ஷோலே படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்துட்டு அவங்க பொண்ணு கட்டி கொடுக்குற அந்த பாட்டிக்கிட்ட போய், அவங்க அம்மா பாட்டியார் பார்த்துட்டு போங்க, அந்த பொண்ணோட அங்கே போய் சொல்லுவாங்க, ஒன்று ஒன்றா சொல்லி அவ்வளோ கொடூரமாக இருக்கும். இவங்களாம் நண்பனா, இவன் வந்து எதிரியா அப்படின்னு பார்ப்பான். அந்த பொண்ணை வந்து மடக்கிறதுக்காக இவர் வந்து அந்த பொண்ணுகிட்ட கடவுள்கிட்ட வாங்க, உடனே இவர் பின்னாடி வந்து நான் கடவுள் பேசுகிறேன், நீங்கள் அந்த பையனை நல்லபடியாக பார்த்துக்க அப்படி இப்படி சொல்லுவார். உடனே அமிதாப் பச்சன் அந்த பொண்ணை நேராக கூட்டி கொண்டு பாரு, இவன் இப்படி பேசிட்டு இருக்கம்பர் அப்படி கட்டி கொடுத்துறாரு. அந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரெண்ட், ரெண்டு பேரும் உயிர் நண்பர்கள், ஒருத்தருக்காவது ஒருத்தர் உயிர் கொடுப்பாங்க, ஆனால் ரெண்டு பேரும் உயிர் நண்பர்கள், ஆனால் அவ்வளோ டீப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதில் இன்னொரு சீன் ஒன்று உண்டு, இதில் போயிடுவாங்க, எங்கே நம்ம பொண்ணு பார்க்கறதுக்கு போவான், அப்போ போய்ட்டு சொல்லுவேன், என் நண்பர் ரொம்ப நல்லவன், சரி என்ன எப்போமாவது இந்த பீடி சிகரெட் உண்டு, பீடி சிகரெட் அதை எப்போ அடிக்க மாட்டான், எப்போ தண்ணி அடித்தா தான் அடிப்பான் அப்படின்னு அப்படி சொல்லி சொல்லி என் பின்ன ரொம்ப நல்லவன், அது தண்ணி சிகரெட் எங்கே அடிப்பானா, எப்போமாவது ரெட் ஏரியாக்கெலாம் போனால் அந்த நேரம் தான் தண்ணி அடிப்பான், மொதல் தண்ணி அடிக்க மாட்டான். அதுக்கப்புறம் இப்படி ஒன்று ஒன்றா சொல்லி ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ கெட்ட பழக்கங்கள் உண்டோ, என்ன அநியாயம் பண்ணோ, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுவான். அப்புறம் அந்த அவங்க பாட்டி கேட்பாங்க, எல்லாம் இவ்வளோ பெரிய நல்ல மனுஷனோட அம்மா அப்பா யார், பூர்வீகம் யாருன்னு சொல்ல முடியுமா அப்படின்ட்டா, அது பூர்வீகம் அம்மா அப்பா தெரிஞ்சு அவங்களுக்கு உடனே வந்து சொல்லிடுறேன் அப்படிம்பா. அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஒரு ரிலேஷன்ஸில் இருந்து தான் அவங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு உறவை வந்து உருவாக்க முடியும். சரியா, ஸோ உங்கள்கிட்ட இருக்க உறவுகளை வந்து அப்பப்போ வந்து நீங்கள் செக் பண்ணிட்டே இருங்க. நீங்கள் கரெக்டான உறவுகள் இருக்கீங்களா, கரெக்டான பாதையில் போக்கீங்களா, உங்களை சந்திச்சிட்டு இருக்கிற ஆட்கள் நீங்கள் இருக்கிறவங்க ஏன்னா இருங்க, ஏன்னா நாளைக்கு வெளி வெயில் மலை காற்று புயல் எல்லாம் வரும், அந்த நேரம் நீங்கள் மட்டும் இருப்பீங்க, எல்லாம் காணாமல் போயிடுவோம். ஸோ நம்மகிட்ட இருக்க கூட்டங்களும் அடித்து தம்சு பண்ணுவாங்க, அடுத்த நெக்ஸ்ட்டு அப்படின்னு போங்க, நானும் அப்படி தான் இருப்பேன். ஸோ எப்பவும் ஒரு உறவுகள் வந்து பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அதுமாதிரி நீங்களும் அந்த உறவு கூட இருக்கணும். ரெண்டு விஷயங்கள் இருக்குது.
இதில் இன்னும் ரெண்டு பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது எந்த உறவுகள் கூட நெருக்கக்கூடாது, அந்த உறவுகள் பொய் சொல்லுவாங்க. எங்கேயாவது ஒரு உறவு பொய் சொல்லிட்டுனா இமீடியட்டாக அதை வந்து நீக்கிடணும். ஏன்னா இந்த பொய் சொல்கிறவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பொய் சொல்லுவாங்க. இவங்க கூடலாம் நீங்கள் நண்பர்களாக இருக்கவே முடியாது. இந்த மாதிரி பொண்ணுங்களோ பசங்களோ உங்கள் கூட லைஃப்பில் வைக்க வைக்காதீங்க, இவங்க உங்களுக்கு காலி பண்ணிடுவாங்க. இது சரியான பச்சுந்தியில் இருக்கும், உங்களை சக்கியாக உரியிற வரைக்கும் புரிஞ்சிட்டு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் டைலாக் பேசிவிட்டு வாழ்க்கை என்னடான்னு டைலாக்லாம் பேசக்கூடாது, முதல்ல புத்திசாலித்தனமாக இருக்கணும். ஸோ பயங்கர பொய் சொல்கிறவங்க வந்துட்டு வாழ்க்கையில் கூட வச்சுக்கிடாதீங்க. இன்னொரு விஷயம் வந்து தேவைக்கு அதிகமாக நம்மகிட்ட வந்து ஒட்டுவாங்க, தேவைக்கு அதிகமாக ஒட்டுவாங்க, தேவைக்கு அதிகமாக அப்படியே பட்டரை தடவி பேசுவாங்க, வாயில் ஒரே இனிப்பாக தான் இருக்கும், அப்படியே தடவு தடவும் தடவி பேசுவாங்க, கொஞ்சி பேசுவாங்க. நம்ம ஃப்ரெண்டே நம்ம இருக்க மாட்டோம், ஆனால் நம்மகிட்ட பயங்கர ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி மக்கள் வந்து முதல்ல என்ன மாதிரி ஆக்டிங் பண்ணுவாங்க அப்படின்னா, நல்ல ஃப்ரெண்டு மாதிரி நடிப்பாங்க. ஜென்ரலாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாடி லாங்குவேஜில் உண்டு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம ஒரு காலேஜுக்கு போகிறோம், ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா, முத நாள் ஒரு ஸ்கூலில் நண்பனை பார்க்கும்போது, நண்பன் இல்லை பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பான், அவனை பார்க்கும்போது ஹாய் இங்கேருந்து வரீங்க, நீங்கள் எந்த கிளாஸு, இப்படி தான் பேசுவான். ஆனால் அதே இது அவன் காலேஜ் முடிஞ்சு போகும்போது ஒருத்தன ஒருத்தன அடித்து கிட்ட வந்து விட்டு மாப்பிள்ளை மச்சான், அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்னஸ் வரும். இது எப்போ நடக்கும் அப்படின்னா போக 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 கிராஜுவலாக நடக்கும். ஆனால் அந்த ஏமாத்துறவங்க, அடுத்தவன் ஆட்டையை போடணும்னு இருக்கவங்க, பச்சையாக பொய் சொல்கிறவங்க, இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. இவங்களுக்கு இந்த பொய் சொல்கிறவங்களுக்கு இந்த சோஷியலி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுற விஷயங்கள் இவங்களுக்கு தெரியாது. இவங்க எடுத்த உடனே கொஞ்சிருவாங்க, எடுத்த உடனே மேலே தழுவிடுவாங்க, எடுத்த உடனே டீப்பாகிடுவாங்க. இவங்ககிட்ட நீங்கள் டேஞ்சராக இருக்கணும், ஏன்னா இவங்க வந்து உங்களை சோழி முடிச்சிருவாங்க. ஸோ யாராவது வந்து ஒருத்தர் பழகிறதுக்குன்னு ஒரு டைம் உண்டு இல்லையா, அவங்க பேசி பழகி க்ளோஸ் ஆகுதுக்குன்னு கொஞ்சம் டைம் உண்டு. அந்த டைத்தை கரெக்டாக எடுக்காமல் யாராவது ஜம்ப் பண்ணாங்க அப்படின்னா அங்கே டேஞ்சராக இருக்கும். பொதுவாக அந்த விஷயங்களை வந்து என்னோடய பாடி லாங்குவேஜ் செஷனில் நான் சொல்லிக் கொடுப்பேன். இதில் ஒரு விஷயம், நான் ஒரு பையன் வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக வந்து என்கூட பழகினான். அப்புறம் வந்துட்டு திடீர்னு அண்ணன் இன்டர்வியூ, நான் நிறைய பசங்களை இன்டர்வியூ எடுத்து டீமில் வச்சுருக்கோம். ஒருத்தன் வந்து ரொம்ப ஜாலியாக பேசினான், இன்டர்வியூலேருந்து மத்தியானம் நான் யார் கூட ஜாலியாக பேசுவேன், உடனே ஈவினிங் டீ குடிக்க போகலாம், மத்தியானம் டீ குடிக்க போகலாம்போது உடனே ரொம்ப தொட்டு பேசி வயிற்றில் அடித்து அந்த மாதிரிலாம் பண்ணான். ரொம்ப ஒரு அதாவது ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் டீம் கிட்ட சொன்னேன், இவன்கிட்ட கவனம் பாருங்க, இவன் என்னைக்கினாலும் நமக்கு ஆப்போ வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை, அவர் எவ்வளோ பாசமாக பேசுகிறான், எவ்வளோ உரிமையோட பேசிக்கிட்டு இருக்கான். நான் உரிமையாக பேசுகிறவங்க பசங்க தப்புன்னு சொல்ல வரல, சிலவங்களுக்கு தெரியாமலே பண்ண உண்மையில நல்லவங்களாம் இருப்பாங்க, பட் வந்து பண்ணுவாங்க. ஆனால் காலம் பதில் சொல்லுவோம் அவன் சரியாக தப்பான்னு. போகும்போது பெரிய ஆப்போசிட் போனான், அவங்க யார் கூட நண்பராக அவருக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சு அவர் கூட வச்சாங்களோ அவங்க அக்கௌண்ட்டை காலி பண்ணிட்டு போயிட்டான். அவர் அவ்வளோ நம்பிக்கை, அவரோட அக்கௌண்ட்டு பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணிட்டு போயிட்டான். யூபிக்கார பையன், யூபினா பீகார் பையன், அந்த பையன் அங்கே பீகாரில் போய் யாரையுமே பிடிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி குடூரமான விஷயங்கள் நடந்து விடாங்க. ஸோ யார் வந்து அளவுக்கு அதிகமாக அவங்கள கொஞ்சி பேசி ரொம்ப செல்லாமல் பேசினா ரொம்ப டேஞ்சராக இருக்கு, ரொம்ப டேஞ்சரு. நான் பொய் சொல்லக்கூடாது, ரொம்ப சீரியஸாக பேசணும், நம்ம வார்த்தைகள் வந்து ரொம்ப அளந்து பேசணும், எக்ஸ்ட்ராவாக பேசக்கூடாதுன்னு நான் என்ன கணிப்புலலாம் இருப்பேன் அப்படின்னா, யாராவது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிக் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னால், டே சர்ப்ரைஸ் சொல்லுடா, பிக்காக இல்லையா நாங்கள் முடிவு பண்ணிக்கிடோம் அப்படின்னா, சொல்ல சொல்லலாம் என் கம்பெனி யாரும் ஏமாத்தாது அப்படிமா, டே அதெல்லாம் நடமடைக்கல பார்த்துக்கலாம், நீ நடக்கிறத மட்டும் பாரு, பிகேவியர்ஸை மட்டும் பார்க்கலாம், அவன் சொல்கிறத கேட்காதீங்க, அவன் நடக்கிறத கேளுங்க. நாங்கள் நல்ல சர்வீஸ் கொடுப்போம் சார் நாங்கள் அப்படிமா, டே அது போக போக தெரியும், நீ முதல்ல செய்ய அப்படிமா, உங்களுக்கு சூப்பர் ஒன்று எடுத்து போடுதானா, அது எடுத்து போடுது சூப்பராக இல்லையா நான் முடிவு பண்ணிக்கிட்டேன் சார், இதில் பெரிய டிஸ்கவுண்ட் ஒன்று இருக்குண்ணா, டேய் டிஸ்கவுண்ட் சொல்லுடா, அது டிஸ்கவுண்ட் பெருசாக இல்லையா நான் சொல்லிக்கிட்டு தான். ஸோ ஒரு நிறைய பேர் வந்து வீடியோ ஆரம்பிக்குமா சொல்லுவாங்க, ஆ அன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பிஸ்பெரி இதை கேட்டதுக்கு அப்புறம் வாழ்க்கையை மாறி போயிடும் அப்படி விடுமாங்க, டே வாழ்க்கை மாறதா இல்லையா அவங்க முடிவு பண்ணிட்டோம். இப்போ ரீசெண்டாக கூட நம்மளோட நோ ரிஜெக்ஷன் ப்ராஸ்பெக்டிங் பண்ணுங்கள், ரிஜெக்ஷனே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக நாலு வாரத்தை கூட ப்ரெசன்டேஷன் பார்க்க வந்துடுவாங்க, ஸ்ட்ரெயிட்டாக பேசினா க்ளோஸ் ஆயிருவாங்க, சேட்ஸ் க்ளோசிங் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ரெசன்டேஷன் பண்ணோம் அப்படி செமினார் பண்ணோம். நான் எனக்கு தெரியல நம்ம டீம் பலத்தா பண்ணாங்களா இல்லையா, பட் என்ன என்ன ஆடு கொடுத்தாங்களோ அந்த ஆடை வந்து செமினாரில் போட்டு காட்டினேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஆடு கொடுத்தா அந்த செமினார் கூப்பிட்ருக்காங்க, செமினார் ஆடு முடிஞ்சோடனே அந்த ஆடு சரியா இல்லையான்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அதே மாதிரி அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் செமினார் ஆடு போட்டு காட்டணும். உங்கள் பிளான் காட்டாமலே உங்கள் மக்களை வந்து உங்கள் ப்ராஸ்பெக்ட் வந்து பிளான் காட்ட சொல்லி கெஞ்சி வைக்க சொல்லணுமா, நாளை வரத்து சொன்னால் ப்ரெசன்டேஷன் பார்க்க வந்துடுவாங்க, 1.5 லட்சம் ரூபா 1,20,000 மதிப்பு உள்ள ஒரு ட்ரைனிங் வந்து 1,200 ரூபா, இந்த மாதிரிலாம் எல்லாம் சொல்லும்போது உண்மையிலே அது நடந்துச்சு அப்படின்னு நான் கடைசியில் கேட்டேன், சொன்னதெல்லாம் உண்மை, ஆமாம் கரெக்ட் தான் அதே மாதிரி நடந்துச்சு. ஸோ எந்த வார்த்தையிலும் வந்து எக்ஸ்ட்ரா விடக்கூடாது,
நமக்கு என்ன நடக்குமோ அதுதான் சொல்லணும், என்ன பேசணுமோ அதான் சொல்லணும். இந்த மாதிரி ஆட்கள் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டி பல்தா ஓடுதா பீலா ஓடுதா ஆளுங்க தூரம் இருங்க.